ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா PowerGrid கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் இதில் டோட்டலாக 100க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 31. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா PowerGrid கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது அப்ரண்டிஸ் போஸ்ட்டுன்றனால இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ இதில் 1 இயர் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வேறு எதுவும் ஜாப்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 105 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 54 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல வந்து அதிகமான வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரீஷியனில் 7 வேகன்சி வந்து இருக்குது, டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் 18 வேகன்சிஸ், டிப்ளமோ இன் சிவிலில் 9 வேகன்சிஸ், கிராஜுவேட் சிவிலில் 3 வேகன்சிஸ் அண்ட் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலில் 17 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 54 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷன் டீட்டெயிலும் வந்து இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் இங்கே மென்ஷன் பண்ணிருக்க இந்த லொக்கேஷன் தான் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்டைஃபனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ ஆர் பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சுருந்தா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஐடிஐ இன் எலக்ட்ரீஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ இன் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கல் டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். அண்ட் ஹச்ஆர் எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ, ஹச்ஆர் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சிஎஸ்ஆர் எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் சோசியல் ஒர்க் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லா எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் எனி டிசிப்ளினில். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சலர்ஸ் டிகிரி இன் லா எல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சலர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பேச்சலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா பிஏ ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐடி எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிப்ளமோ கிராஜுவேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 per month வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கிராஜுவேட் ஹச்ஆர் எக்ஸிகூட்டிவ், சிஎஸ்ஆர் எக்ஸிகூட்டிவ், லா எக்ஸிகூட்டிவ் அண்ட் பிஆர் அசிஸ்டன்ஸ்க்கு 17,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு கம்பெனி சைடில் எதுவும் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அடிஷ்னலாக 2,500 rupees வந்து உங்களோட அக்கமடேஷன்ஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பிலோ 18 இயர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. இல்லை வேறு ஏதாவது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிகிரியில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா apprenticeshipindia.gov.in இல்லை அப்படின்னா portal.mhrd.nats. ஸோ இந்த சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ன்றதுக்காக நாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். PowerGrid.in போயிட்டு கேரியர்ஸில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்ட் அப்ளை ஆன்லைன்.
ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஜூலை 1st இருந்து ஜூலை 31st வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஜூலை 31st இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.